வணக்கம் குழந்தைகளே, தமிழ் அமுது தமிழமுது என்ற பாடலை இப்பொழுது நாம் காணலாம். தமிழ் அமுது என்ற கவிதையை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். இவர் சிறுகூடல்பட்டியில் 1927 ஜூன் 24 தேதி பிறந்தார். இவரது அப்பாவின் பெயர் சாத்தப்பன், அம்மா பெயர் விசாலாட்சி, இவரது இயற்பெயர் முத்தையா. இயற்பெயர் என்றால் அம்மா அப்பா வைத்த பெயர். இவர் சிறு வயதிலேயே பாடல்கள் எழுதுவதில் ஆர்வமுடையவர். இவர் புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் ஆவார். 1981 மரணமடைந்தார். பாடலை பொருளுணர்ந்து படிக்கலாம் வாங்க. தமிழ் அமுது. அமுது என்றால் தேனை விட மிகவும் இனிமையானது. தமிழ் மொழி மிகவும் இனிமையான மொழி. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. மண்ணை தோண்டும்போது நீர் பெருக்கெடுத்து வருவது போல நம் செந்தமிழை ஆர்வமாகவும் ஆழமாகவும் கற்றால் நம் தமிழ் மொழி நமக்குள் வளரும். செந்தமிழ் செமையான மொழி. வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. நித்திலமென்றால் முத்து. நாம் ஒரு கருத்தை சொல்வதற்கு தேவையான முத்து போன்ற புதிய சொற்களை நம் தமிழ் மொழியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. உன்னை என்பது தமிழ் மொழியை குறிக்கிறது. உலகத்தில் வாழ்வதற்கு பொன்னையோ பொருளையோ நான் சேர்த்து வைக்கவில்லை. தமிழ் மொழியை மட்டும்தான் நான் சேர்த்து வைத்துள்ளேன். ஆதலால் தமிழன்னையே, நீ என்னை காத்திடுவாய் என்று தமிழ் மொழியை பற்றி உயர்வாக கூறியுள்ளார். பாடலாம் வாங்க. தமிழ் அமுது. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. நன்றி குழந்தைகளே.